இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் ஸோ இப்போ வந்து ஈஸ்வரி நடந்துக்கிறத பார்த்து அத்தனை பேருக்குமே கோபம் வரதை கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது. ஈஸ்வரி மேலே வர கோபத்துக்கான முக்கியமான காரணம் என்னென்னா வந்து எதுக்காக இப்படி ஒரு வன்மம், இப்படி ஒரு வெறுப்பு, இப்படி ஒரு கோபம், இப்படி ஒரு எரிச்சல், அதுவும் வந்து நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்னை பற்றி தெரியும்ல அப்படின்னு வசனம்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் யார், இது முன்னாடி மைசூர் மகாராணியாக இருந்தீங்களா, இல்லை என்னவா இருந்தீங்க, என்ன உங்களுடைய பெரிய பேக்ரவுண்ட் என்ன, அந்த கஜினி படத்தில் அசன் சொல்லுவாங்கல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ ஆடி போயிடுவே அப்படிங்குவாங்க, அப்படியே பார்த்து ஷாக் ஆகிடுவார் சஞ்சய் ராமசாமி. அந்த மாதிரி வந்து எதுவும் பாட்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக முன்னாடி இருந்தாங்களா அப்படிலாம் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஹெட்மாஸ்டர் வீட்டை வந்து வேலைக்கு போகும்பொழுது வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. அதுலேயும் வந்து பையனுக்கு வந்து காலேஜ் முடித்த உடனே கல்யாணம், காலேஜ் முடித்த உடனே டபக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சது 17-18 வயசு 12th படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பையன் எப்படி வளர்ந்துருக்கார் அப்படின்னா அந்த பையன் தான் கோபி. ஒன்றுமே உருப்பிடாமல் பல விஷயங்களில் வந்து இன்னமும் பிஸ்னஸ் ஒழுங்காக நடத்த முடியல, பிஸ்னஸ் இது நாள் வரைக்கும் நான் செஞ்சேன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ புலம்பிக்கிட்டு கடன் வாங்கிட்டு தர்றாரு 1 லட்ச ரூபாய். இதில் இந்த பக்கம் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவருடைய கேரக்டர்லையும் அவர் எப்படிப்பட்ட பையங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு பிள்ளையும் ஒழுங்காக வளர்க்காம கணவர்கிட்டையும் வந்து கணவர் தான் இவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னமும் இவங்க ஒன்றும் தான் செய்யலை, செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் கிவ் அண்ட் டேக்காக இருக்கணும் இல்லை. பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் எல்லாத்தையும் வந்து ஆதிக்கம் பண்ணிட்டு ராஜாங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு ஆளை தூக்கி விடுற மாதிரி ஒரு கேரக்டராக அமிர்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, முதல் தடவை டீ கொடுத்தீங்க அவங்க கத்திட்டாங்க ஓகே, திருப்பி போயிட்டு வந்து அந்த பாட்டிக்கு மாத்திரை சாப்பிட்லாம் என்ன, இப்போ அரை மணி நேரம் மாத்திரை லேட்டாக சாப்பிட்டா ஆகிடுமா, நெஞ்சு அப்படி பிடிச்சி மயங்கி விழுந்துருவாங்களா, அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட ஜெனி எழுந்தேன் எவ்வளோ நேரம் தூங்குவாங்க, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவாங்களா என்ன, அதுக்கு கூட விட்டாமல் இப்போ நான் போய் போகிறேன் அப்படின்னு போய் அவமானப்பட்டு, அவமானப்பட்டதில் மட்டும் இல்லாமல் அப்படியே பாக்கியா மாதிரி பரவாயில்ல பாட்டி தானே திட்டினாங்க, திட்டினது ஒன்றும் இல்லை அப்படின்னு காலாட்டிக்கிட்டே உட்காந்துட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக வலிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பார்த்தா எரிச்சலாக வருது நமக்கு. பார்த்து என்னம்மா எப்படிமா அப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும், நம்மளை ஒருத்தவங்க திட்டம் போடுது, நம்மளுத்தவங்களை வந்து காரணம் இல்லாமல் கோவப்படும்பொழுது கோவப்படணுங்கிற ஒரு எண்ணம் இல்லையா, எப்படி இப்படி ஒரு கேரக்டர் வந்து காமிச்சு, அதுவும் அமிர்தா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு மிளகாப்பொடி பிஸ்னஸ்லேருந்து அப்புறம் ட்ராமாவில் நடிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு என்னென்னவோ பண்ணாங்கலாம் காமிச்சாங்க. அப்படி ஒரு தைரியமான பொண்ணாக காமிச்சிட்டு ஒரு கேரக்டர் எப்படி வந்து அதில் பாதாளத்தில் கொண்டு போய் விட முடியுங்கிறது நமக்கு புரியல. ஸோ இப்போ வாச்சு அமிர்தா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகள் கோபமாக பேச அப்படியும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறோம். அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்க டேஸ்ட் ஆஃப் தேர் ஓன் மெடிசன் சொல்லுவாங்க, ஏன்னா வந்து அவங்க பண்ணுற விஷயங்களும் அவங்களுக்கே திருப்பி காட்டுறது. அந்த மாதிரி வந்து யாராச்சும் திருப்பி வந்து உங்களுக்கு பண்ணால் சூப்பராக இருக்கும் ஈஸ்வரி பாட்டிக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அமிர்தா ஒரு நாளாச்சும் தைரியமாக பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அட்லீஸ்ட் பாக்கியாவாச்சும் இப்படி நீங்கள் பண்ணுறது தப்புங்கிறத ஸ்ட்ராங்காக சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.